வணக்கம். அறிவு ஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம சேனல்ல டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவர்மெண்ட் ஸ்கீம் பார்க்கணும்னா என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பனாதான் நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்க, ஸ்பார்க் ஸ்கீம்னா என்னன்னு பாக்கலாம். ஸ்பார்க் அப்படின்னா ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இந்த ஸ்கீம் வந்து எதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ரிசர்ச் இக்கோசிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்பார்க் ஸ்கீம். இது மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமில் வந்து அகாடமிக்கோ ரிசர்ச்சையும் வந்து கொலாபரேஷன் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட்லேயும் அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்துட்டு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட போகிறாங்க. இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 600 ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் 2 வருஷம் பீரியடுக்கு தர போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ராங் ரிசர்ச் கொலாபரேஷன் வந்துட்டு இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ரிசர்ச் குரூப் அதோட கிளாஸ் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து, அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் இருக்க பெஸ்ட் ரிசர்ச் குரூப்பும் சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாக்கப்படுதுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நம்ம ரிசர்ச் ஈடுபடலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அதே மாதிரியே சோஷியல் ரிலவன்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரிசர்ச்சில் ஈடுபடுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்கங்க. ஓகே, இந்த ஸ்கீம் வந்து யார் நேஷனல் லெவலில் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி கராக்பூர் தான் இந்த ஸ்கீமோட நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டியூட். இவங்களோட உதவினால தான் இந்த ஸ்பார்க் ப்ரோக்ராமே நடக்க போகுது. இந்த ஸ்கீமில் வந்து என்ன மாதிரியான அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹை குவாலிட்டி ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக இருக்க நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தர மாதிரியான ரிசர்ச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்போம், ட்ரக்ஸை வந்துட்டு டார்க் கனெக்டட் டெக்னாலஜி மூலயமா விற்கிறாங்க. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா வெப் நாலேஜ் கம்ப்யூட்டிங் நாலேஜஸை யூஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து வெளியில் தெரியாத மாதிரி ட்ரக்ஸை வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரியாக இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தர மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் கோர்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டு சம்மந்தமாக இருக்க கோர்சஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கிங் டெக்னாலஜி, ஹேக்கிங் டெக்னாலஜிங்கிறத பற்றி மட்டுமே ஒரு கோர்ஸ். அப்புறம் கேமிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக்கு தகுந்த மாதிரியே வந்து கோர்சஸ் வந்து உருவாக்கு. அதுக்கு வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் கொண்டு வருது, அதில் வந்து நிறைய ரிசர்ச் மோனோகிராஃப்ஸ் வந்து டெவலப் பண்ண. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்க டாப் அகாடமிஷியன் ரிசர்ச்சர்ஸோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னவோ அதை எடுத்து நம்மளோட ரிசர்ச்சர்ஸோட சேர்த்து அதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸை தரது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்துட்டு இப்போ அடுத்து பார்த்தா ஸ்ட்ராங் பைலேட்டரல் கோஆப்ரேஷன் கொண்டுட்டு வருதுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸும் ஜெர்மனில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது என்னாகும், இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து பயலேட்ரல் கோஆப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாஃப்ட் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. அதாவது சாஃப்ட் டிப்ளமசி மூலயமா நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து பயலேட்ரல் ரிலேஷன் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும், கோஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக டெவலப் ஆகுது. வேர்ல்டு லெவலில் வந்து நம்மளோட தரம் வந்து உயர ஆரம்பிக்கும், அதே மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாங்க இந்த ஸ்கீம்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்கீம்ஸ்னால நம்ம கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸும் இதுதாங்க. ஓகே, இந்த ஸ்பார்க் ஸ்கீம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரியே டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் அதர் யூபிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை பார்க்குறதுக்காண்டி அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.